உட்காருங்க. என்ன தனியா கூட்டிட்டு போய் என்ன சொன்னாரு? ஐயோ, நான் ஒண்ணு சொல்லலங்க, நீங்க உங்க பூஜை ஆரம்பிங்க. சிஸ்டர் வீட்ல இல்லாத நேரத்துல நாம இது மாதிரி ஏதாவது பண்ண போய் அது தப்பாயிடுச்சுன்னா நம்மள காப்பாத்த ஆள் இல்லாம நாம நடு ரோட்ல நிக்கணும்னு சொல்லிருப்பாரு. கரெக்டா சொல்றானே. எனக்கு என்னமோ நீ பண்றதும் அந்த மந்திரவாதி பண்றதையும் பார்த்தா சரியா படலன்னு சொல்லிருப்பாரு. ஐயோ, இதையும் கரெக்டா சொல்றாரு. கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்த நான் இருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, சூர்யா என் கழுத்துல தாலியை கட்ட நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சொல்றேன். ஓ, சக்தி தராய. இது சர்வ வசிய சக்திகளை ஒன்று திரட்டி உருவாக்கின வசிய லட்டு. இந்த வசிய லட்டை சூர்யாவை சாப்பிட வைக்கணும். இந்த லட்டை சூர்யா சாப்பிட்டு முடிச்ச அடுத்த நிமிஷத்திலிருந்து நீ என்ன சொன்னாலும் கேப்பான். அவ்வளவு ஏன், மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி உன் பேச்சுக்கு அவன் கட்டுப்படுவான். அங்கிள், என்னாச்சு? வசீல் அட்ட சூர்யாக்கு கொடுத்துட்டீங்களா? கரெக்டா சூரிய மாமா சாப்பிட்டாரா? லட்டு வேண்டாம்னு சொன்னானா? நான் சாமர்த்தியமா பேசி வசிய லட்டு அவன் கையில குடுத்துட்டேன். அப்புறம் என்னாச்சு? சூர்யா கையில இருந்த வசிய லட்ட மாறி கையில அவன் குடுத்துட்டான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு சித்தப்பா? மாறி பாக்ஸ்ல இருந்து ஒரு லட்ட கையில எடுத்து வச்சுக்கிட்டா, எது வசிய லட்டுன்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு. என்ன வசிய லட்ட மாறி சாப்பிட்டா குழப்பம் ஆயிரும்ல, அதனால மொத்த பாக்ஸையும் மாறி கையில குடுத்துட்டு மாறி கையில இருந்த ரெண்டு லட்டையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? ஷோ, உங்களை போய் அனுப்பணும் பாருங்க. போன காரியத்தை சாதிச்சுட்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்படி சொதப்பிட்டு வந்திருக்கீங்க. இப்ப என்ன பண்றது? இதுக்கு அந்த துர்கா தான் சரியான ஆள். என்னாச்சு ஜஸ்மின்? துர்கா கையில காப்பு கயிறு கட்டிருக்கு, அதனால என் வசிய சக்தியால அவளை கட்டுப்படுத்த முடியல. இது எல்லாமே இந்த மாரியோட வேலையதான் இருக்கும். இருக்கும், துர்கா சாமி சலையை எடுத்துட்டு வந்ததுல மாரிக்கு கண்டிப்பா டவுட் வந்திருக்கும். அதனாலதான் துர்கா கையில காப்பு கயிறு கட்டிருப்பான். இப்ப என்ன பண்றது? நீங்க ரெண்டு பேரும் போய் துர்கா கிட்ட பேச்சு கொடுத்து எப்படியாவது அவ கையில கட்டிருக்க காப்பு கயிற கழட்டி விட்டுருங்க. அது எப்படி முடியும் அழகு தேவத? ஏதாவது பண்ணி எப்படியாவது அந்த கயிற கழட்டி விட்டுருங்க, அப்பதான் அவளை வசியம் பண்ண முடியும். துர்கா மூலமா தான் சூர்யாவுக்கு லட்டு கொடுக்க முடியும். அமைதிப்பட சத்யராஜ் கஸ்தூரிக்கு அல்வா கொடுத்த மாதிரி நீ சூர்யாவுக்கு லட்டு கொடுக்க பாக்குற. அங்கிள், உங்க மைண்ட் வாய்ஸ நான் கேட்ச் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இது அதுதான்.
நான் பொம்பள சத்யராஜ் தான், போங்க. ஆமா அழகு தேவதா, ஐட்ட பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது. ஸ்ரீஜா வா, நாம ஏதோ ஐடியா பண்ணுவோம். அழகு தேவதா லட்டு. இனி இவ்வளவு அழகு தேவதை பாத்துக்கலாம், வா நாம போலாம். ஐயோ, அதுக்குள்ள குட்டி சாப்பா இங்க எப்படி வந்துச்சு? அதுதான் என்னோட பவர். சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணனும்? சொல்றேன், இந்த லட்ட சூர்யா அங்கிள் கிட்ட கொடுத்து எப்படியாவது அவரை சாப்பிட வைக்கணும். சரி, சாப்பிட வைக்கிறேன். லட்ட சாப்பிட போறது என்னவோ சூர்யா மாப்பிள்ளதான், ஆனா அதோட மாரியோட ஆட்டம் க்ளோஸ். ஓகே ஓகே, யா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு மார்னிங் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, குட் நைட் அங்கிள். என்ன செல்லும்? இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன், நீங்க சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம்டா, நீங்களே சாப்பிடுங்க. நீங்க தான் சாப்பிடணும், இந்தாங்க சாப்பிடுங்க. இப்ப என்ன, இந்த லட்டு சாப்பிடணும் அவ்வளவுதானே? கூட நான் சாப்பிடுறேன். இது அங்கிள் தான் சாப்பிடணும், நான் அவருக்காக தான் கொண்டு வந்த. அங்கிள் சாப்பிடுங்க. என்ன ஆச்சு உனக்கு? நீ இப்படி எல்லாம் அடம் பிடிக்க மாட்டியே. அங்கிள் இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? இப்ப நீங்க சாப்பிடலன்னா நான் அழ ஆரம்பிச்சிருவேன். சாப்பிடுங்க அங்கிள். இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? இங்க பாரு. சரி சரி அழாத. இப்ப என்ன, நான் இந்த லட்டை சாப்பிடணும் அவ்வளவுதானே? குடுங்க. அழகு தேவதை தேவதை மாதிரி இல்ல வருது. இந்த தடவையாவது கல்யாணம் நடக்கணும். உன் வலது பக்கம் இருக்கிற சக்கரத்துல வந்து உட்காரு. கடவுளே, அழகா இருக்குது துர்கா. போய் சூர்யாவை கூட்டிட்டு வா. சரி. வாங்க போங்க பாத்து. இடது பக்கம் இருக்கிற சக்கரத்துல வந்து உட்காரு. சரி, சொன்னதை கேக்குறானே. மாப்பிளையா உட்கார்ந்துட்டான். போய் மாலை எடுத்துட்டு. சரிங்க. ஆண்டவரே, தெய்வ சக்தியெல்லாம் கட்டுப்படுத்தி தானே வச்சிருக்கீங்க? அதுல
உனக்கு என்ன சந்தேகம்? இல்ல இல்ல, பிரம்ம முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் தெய்வ சக்தி என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். பயப்படாத. அப்ப சரி ஆண்டவரே, ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு சின்ன சந்தேகம் சொல்லு. பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்ச பிறகு அத்தனை சாமியில கட்டா ஊத்திட்டு உடையாந்துருமா? அங்கிள் சாரி, டவுட் கேட்டா மறைக்கிறாளே. மாலையும் வந்துருச்சு. குடும்பத்துல பெரியவர் நீங்க தான், அதனால உங்க கையாலேயே மாலையை கொடுங்க. கொடுங்க கொடுங்க. கடவுளே, உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட சக்திகளும் மாரிக்கு எதிராக கெடுதல் பண்ணி அவ வாழ்க்கை நாசமா போகணும். எங்க அழகு தேவதை சந்தோஷமா இருக்கணும். இத பார்த்து நானும் என் சிஸ்டரும் சந்தோஷப்படணும். இந்த மாப்பிள, இந்த அழகு தேவதை. மாலைய கழுத்துல போடுங்க. ஜோடி பொருத்தம் பிரமாதம். துர்கா, எங்க போயிட்டாங்க? எங்க ரெண்டு பேரையும் காணோம்? இந்த நேரத்துல எங்க போயிருப்பாங்க? ஹஸ்பண்ட் சார், ஓ மை ட்ரீம் ட்ரீம் காளி, ஜெய் ஜிண்டா. அம்மா, தேவி அம்மா, துர்கா கையில கட்டிருந்த காப்பு கயிறு கீழே கிடந்துச்சு. துர்காவை வேற வீட்டுல காணும். ஹஸ்பண்ட் சாரும் வீட்டுல இல்ல. அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஆபத்தானு தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. நீங்க தாமா என்ன தெளிவுபடுத்தணும். வாங்கம்மா. வந்து எனக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நீங்க தினமா எனக்கு வந்து வழி சொல்லுவீங்க. இப்பவும் நீங்க வந்து எனக்கு வழி சொல்லுங்கம்மா. வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்களோ, அவங்களுக்கு என்ன ஆச்சோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அவங்கள எங்க போய் தேடுவேன்? அம்மா வாங்கம்மா. திக்கு தெரியாம நிக்கிறேம்மா, வந்து வழி சொல்லுங்கம்மா. வாங்கம்மா. அம்மா, உங்களை யாராவது கட்டுக்குள்ள வச்சிருக்காங்களா? ஏமா வராமலே இருக்கீங்க. நான் மாடத்தி அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். தாயே, ஹஸ்பண்ட் சாருக்கும் துர்காவுக்கும் ஏதோ ஆபத்துன்னு தெரியுது. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியலம்மா. எப்பவும் எனக்கு துணையா இருக்கிற தேவி அம்மா, மாடத்தி அம்மா, கருப்பசாமிய கூட ஏதோ சக்தி கட்டி போட்டிருக்கு போல. அவங்களால கூட இப்ப எனக்கு உதவ முடியாம போச்சு. நீ
யாராவது எனக்கு துணையா வாமா. ஹஸ்பண்ட் சரும் துர்காவும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு காமிச்சு கொடு தாயி, எனக்கு காமிச்சு கொடு. சரி கட்டுற நட்டுங்கிறானே. அப்பாடா, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த தடவை கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும் போல இருக்குதே. தாலியை கட்டு. கட்டுறேன். ஓம் ஹ்ரீம் க்ளீம் சக்திகராய. கல்யாணம் நடந்துரும் நினைச்சு சந்தோஷப்பட்டேன், ஆனா கழுவுக்கு மூக்குல வேர்க்கிற மாதிரி தாலி கட்ட போற சமயத்துல கரெக்டா மாறி வந்துட்டாலே. ஏன் ஆண்டவரே, மாரிக்கு ஹெல்ப் பண்ற எல்லா சாமிகளையும் கட்டி போட்டேன்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படி ஆண்டவரே மாறி வந்தா? வந்துட்டா, கல்யாணத்தை நிறுத்த போறான். மாலையை கழட்டி போட்டுட்டு முதல்ல எழுந்திரீங்க. நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கும் ஜாஸ்மினுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீ வீட்டுக்கு போ, நான் கல்யாணம் பண்ணி ஜாஸ்மினை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். உங்களுக்கும் துர்காக்கும் என்ன ஆச்சு ஹஸ்பண்ட் சார்? என்கிட்ட கூட சொல்லாம ரெண்டு பேரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகல, நாங்க நல்லாதான் இருக்கோம். பாரு, துர்கா என் பக்கத்துலதான் இருக்கா. நில்லுங்க, வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்சீங்க, மனுஷனா இருக்க மாட்டேன். பேசாத
வெளிய போறீங்களா இல்ல லாக்கப் போறீங்களா? போதுமை போ, அசிங்கப்பட்டீங்களா? வாங்க போலாம். அழகு தேவதை, அசிங்கம் எல்லாம் படல, மாரிக்கிட்ட நாங்க பேசணும். மாரியும் மனசு மாறி கண்டிப்பா நம்மள வந்து கூப்பிடுவா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அழகு தேவதை, பிளீஸ். ஹஸ்பண்ட் சார், கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஜாஸ்மின், ஸ்ரீஜா, சங்கர பாண்டி சித்தப்பா வெளியே இருக்காங்க. எதுக்கு வந்து நிக்கிறாங்க? நான் தான் உங்களை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. இனிமே அவங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. அவங்க பண்ண தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேக்குறாங்க ஹஸ்பண்ட் சார். அவங்களெல்லாம் மன்னிக்கவே முடியாது மாரி. தயவு செஞ்சு போக சொல்லு. இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. இந்த வீட்டை விட்டா அவங்க வேற எங்க போவாங்க? அவங்களுக்கு யார தெரியும்? தாராத்த ஊர்ல இல்லாத நேரத்துல அவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது நல்லா இல்ல ஹஸ்பண்ட் சார். தாரா மறந்திருந்தா கண்டிப்பா அவங்களை மன்னிச்சு விட்டு இருக்க மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே அனுப்பிருப்பாங்க. மாமா, ஹஸ்பண்ட் சார் கிட்ட நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொன்னா கண்டிப்பா கேப்பாரு. எனக்காக இந்த ஒரு தடவை அவங்கள மன்னிச்சு வீட்டுல சேர்த்துக்க சொல்லுங்க மாமா. இந்த விஷயத்துல நான் சூர்யா பக்கம்தான் மாறி. அவங்க உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காங்க, அத மறந்துட்டு எப்படி மன்னிக்க சொல்ற மாரி? ஒவ்வொரு தடவையும் இப்படி மன்னிச்சு மன்னிச்சு விடுறதுனாலதான் அவங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்ல பண்ணாத. சரியா சொன்ன மாரி. உன்னோட பெருந்தன்மைய அவங்க நல்லா புரிஞ்சுகிட்டு உன்னை அவங்க ஏமாத்த பாக்குறாங்க. அவங்க மேல எல்லாம் நீ இறக்கப்படாத. நீ நல்லவளா இருக்கலாம், அநியாயத்துக்கு நல்லவளா இருக்க கூடாது. அது உனக்குதான் மாரி ஆபத்து. நீங்க எல்லாரும் என் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா மன்னிப்புங்கிறது திருந்தறதுக்கு குடுக்கற ஒரு வாய்ப்பு. அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்ப குடுத்து பாக்கலாமே. தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேக்குறவன் மனுஷன்னா அத மன்னிக்கிறவங்க பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்க. மாரிக்காக உங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள விடுறேன். இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இதுக்கு மேலையும் இதே மாதிரி தப்பு பண்ணீங்க அப்புறம் நிஜமாவே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஜாக்கிரதா. சரி. சூர்யா சொன்னத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இனிமேலாவது திருந்திர வழிய பாருங்க. திருந்திரா மாம்ச. எப்படியெல்லாம் நம்மள நம்புறாங்க பாருங்க தேவதை. சூர்யா மாமா சொன்ன மாதிரி இவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்து மூணு பேரையும் ஜெயில உட்கார வச்சா எப்படி இருக்கும்? இவன் எப்படி சிரிக்கிறா? ஏன் சிரிக்கிற? எதுக்கு இப்படி சிரிக்குதுன்னு தெரியலையே. ஏன் இப்படி கெக்க பெக்கன்னு சிரிக்கிற? அது ஒண்ணு இல்ல சித்தப்பா. நீங்க மூணு பேரும் ஜெயில் ட்ரெஸ்ல கையில தட்டை ஏந்திக்கிட்டு வரிசையில நின்னு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்த. கண்ணு முன்ன லைவா வந்து போச்சா? அத சிரிப்பா அடக்க முடியல. நீங்க வாங்க பெரியம்மா, போலாம். வா போலாம். அழகு தேவதை, மாரிக்கிட்ட கேட்டதுனால மறுபடியும் நாம வீட்டுக்குள்ள வந்தோம். இல்லன்னா நமக்கு ரோடு தான்.
இதுக்கு மேலயும் நாம அமைதியா இருக்க வேண்டாம். இப்பவே சிஸ்டருக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி உடனே கிளம்பி வர சொல்ல வேண்டியதான். அங்கிள் வேண்டாம், அம்மாவாசம் முடிய இன்னும் 15 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் அந்த மாரிய ஜெயிச்சு ஆன்டிய சந்தோஷப்படுத்தி அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர வைப்பேன். அது வரைக்கும் என்ன நடந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நல்ல வேளை இந்த தடவை போன் தப்பிச்சுக்கிச்சு. பள்ளிமா, நாம பார்த்து பேசிருவோம். சரிங்க ஐயா. என்ன உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? நீங்களே பேசிட்டு இருந்தா எனக்கு எப்படி புரியும்? அது வந்து எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியலமா, சொல்லாமலையும் இருக்க முடியலமா. அப்படி என்ன விஷயம்? திருவிழா விஷயமும் உங்ககிட்ட பேசணுமா? திருவிழா விஷயம் தானே, எப்பவுமே திருவிழால என்ன நடக்கும், எனக்கு முதல் மரியாதை கொடுப்பாங்க. சாமிக்கு பூ போட்டு பார்த்து ஒரு சுமங்கலி பொண்ணு அம்மனை தலையில சுமந்துட்டு ஊர்வலம் வரப்போறா. மத்த விஷயங்கள்லாம் எப்பவுமே நடக்கிறது தான், இதுல என்ன இருக்கு? இல்லம்மா, இந்த வருஷம் திருவிழா வழக்கத்துக்கு மாறா நடக்க போகுது. வழக்கத்துக்கு மாறாவா? ஊரு கூடி புதுசா ஒரு முடிவு எடுத்திருக்காங்கம்மா. ஊர்க்காரவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க? இந்த வருஷம் நடக்க இருக்கிற கோயில் திருவிழாவுல மாரிய கௌரவப்படுத்தணும்னு ஊர்க்காரங்க எல்லாம். அவ தலையில அம்மனை சுமந்துட்டு ஊர்வலம் வர்றதா? இது நடக்க கூடாது. ஊர்க்காரங்க எல்லாருமா சேர்ந்து மாரிக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா இத செய்யறோம்னு பூசாரி நீலகண்டகிட்ட போய் சொல்லி மாரியையும் அவ புருஷனையும் ஊருக்கு வர சொல்லிருக்காங்கம்மா. அது கூட பரவாயில்லம்மா, வழக்கமா உங்களுக்கு தர வேண்டிய முதல் மரியாதை பரிவட்டத்தை இந்த வருஷம் மாரிக்கு கொடுக்க போறாங்களாமா. என்னது, நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா, ஊருக்காரங்க எல்லாரும் ஏகமனதா முடிவு எடுத்துட்டாங்க. நாங்க எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சோம், அதை யாரும் கேக்கல. ஊர்க்காரவங்களுக்கு எல்லாம் புத்தி கெட்டு போச்சா? அதான் இப்படி பைத்தியக்காரத்தனமா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த மாரி நம்ம ஊருக்கு ஏதோ பெருமை சேர்த்திருக்கிறதுனால அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். ஊர்க்காரவங்க என்ன வேணா முடிவு எடுக்கட்டும், இறுதி முடிவு எந்தா மட்டும்தான் இருக்கும். மாரி ஊருக்குள்ள வரட்டும், அம்மனை எப்படி அவ ஊர்வலமா எடுத்துட்டு போறா, அவளுக்கு எப்படி முதல் மரியாதை கொடுக்க போறாங்கன்னு நானும் பாத்துறேன். என்னமா பண்ண போறீங்க? ஊர்க்காரவங்க நினைச்சத நான் நிறைவேற்ற விட மாட்டேன். மாரிக்கு மரியாதைய குடுக்க விட மாட்டேன். அவ என்னைக்குமே இந்த ஊருக்கு ஆகாதவதான், அபசகனம் புடிச்சவதான். என்ன மீறி அந்த மாரிக்கு இந்த ஊர்ல எப்படி மரியாதை கொடுக்க போறாங்கன்னு நான் பாக்குறேன். ஹலோ, சொல்லு சகுந்தலா, எப்படி இருக்க? இவ்ளோ நேரம் நல்லாதான் இருந்தேன், ஆனா இப்போ உன் மருமக மாறினால சுத்தமா நிம்மதியா இல்ல. என்ன சொல்ற சகுந்தலா, எனக்கு ஒண்ணுமே புரியல. மாரி சூர்யாவை கூப்பிட்டு திரும்பவும் கிராமத்துக்கு வரப்போறலாம். அவளை வர வேண்டான்னு சொல்லு. மீறி வந்தானா இந்த ஊரை விட்டு அவ திரும்ப உயிரோட வரமாட்டா. என்ன சகுந்தலா, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற அளவுக்கு மாரி என்ன பண்ணா? இந்த ஊர்க்காரவங்களுக்கு புத்தி கெட்டு போய் இந்த வருஷம் திருவிழால மாரிக்கு மரியாதை கொடுக்க போறாங்களாம். பரிவட்டம் கட்டி அம்மனை தலையில வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி வர போறாளாம். இந்த சகுந்தலாக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதைய அந்த அபசகனம் புடிச்ச மாரிக்கு கிடைக்க விட்டுருவேனா?
முதல் மரியாதைக்கு ஆசைப்பட்டு திரும்பவும் இந்த ஊருக்குள்ள அவ வந்தா இறுதி மரியாதை கொடுத்து சுடுகாட்டுக்கு அனுப்ப வேண்டியதா இருக்கும். மாரி உயிரோட இருக்கணும்னு நீ நினைச்சனா அவளை திரும்ப இந்த ஊருக்கு வர வேண்டான்னு சொல்லு. அத மீறி அவ வந்தானா என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, சொன்னதை நடத்தி காட்டுவேன். இத மாறிக்கிட்ட சொல்லு சரியா? தலைவரே, மத்தவங்க எல்லாரும் அந்த அம்மாவுக்காக காத்திருக்கிறது ஓகே தான், நீங்க ஒரு எம்எல்ஏ, உங்க பிறந்த நாள் அதுவுமா, நீங்க அந்த அம்மாவுக்காக காத்திருக்கணுமா? மெதுவா பேசுடா, எனக்கு ஓட்டு போட சொல்லி அந்த அம்மா ஜனங்க கிட்ட கை கட்டினாலதான் நான் இப்ப எம்எல்ஏ, இல்லனா நானும் உங்களை மாதிரி சாதாரண ஆளுதான். புரியுதா? அமைதியா இரு. தாயே பேச்சி அம்மா, எப்போ உன்னோட கோயிலுக்குள்ள வந்து நிம்மதியா சாமி கும்பிட போறோம்னு ஊர் மக்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. ஊர் மக்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அந்த ஏக்கம் இருக்கு தாயே. உனக்காக கட்டின அந்த கோயில்ல மக்கள் வழிபட முடியாம பல வருஷமா பூட்டி வச்சிருக்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. இன்னைக்கு நடக்க போற இந்த பஞ்சாயத்துல பல வருஷமா பூட்டி வச்சிருக்கிற உன்னோட கோயில திறக்கிறதுக்கு நீதாமா வழி காட்டணும். பல வருஷமா நடக்காம இருக்கிற உன்னோட கோயில் திருவிழா இந்த வருஷம் சீரும் சிறப்புமா நடக்கணும். மக்கள் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கிறதுக்கு நீதான் தாய் அருள் புரியணும். மக்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சு 2.5 லட்சம் பேர்ல ஒருத்தரா உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்க. பதவிங்கிறது வெறும் அலங்காரத்துக்காக இல்ல, அத வச்சு மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு அவங்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பா பயன்படுத்தணும். இடைப்பட்ட காலத்துல மக்களுக்கு செய்யற சேவைய மறந்துட்டு உங்களோட தேவைய பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக அடுத்தவங்க கால விழறது, பதவிக்காக அடுத்தவங்க கால வாரி விடுறது, அதுல கவனம் செலுத்தாம மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு புரிஞ்சுகிட்டு அதன்படி நடந்துக்க பாருங்க. கண்டிப்பா இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கேன், இனிமேல நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கறேம்மா. ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா, உங்களுக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றிமா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. அப்ப நாங்க கிளம்புறோமா? வாங்க. வரோமா? அம்மா வரோமா? வரோமா. சொல்லுங்க உங்க குறை என்ன? அம்மா,
எப்படியாவது பேச்சியம்மன் கோயில திறந்து வச்சிடுங்கம்மா. பேச்சியம்மனுக்கு சிறப்பா கோயில பூஜை நடக்கணுமா. அம்மனுக்கு பூஜை நடந்தா மட்டும்தான் நம்ம ஊரு நல்லா இருக்குமா. 45 வருஷம் ஆச்சு பேச்சியம்மனுக்கு திருவிழா நடந்து, இப்ப வரைக்கும் கோயில் பூட்டிதான் இருக்கு. நீங்க தம்மா கோயில திறக்க ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அதுக்கு நான் இப்ப பஞ்சாயத்துக்கு போறேன். இன்னைக்கு பஞ்சாயத்துல கண்டிப்பா ஒரு முடிவு தெரிஞ்சிடும். கோவில திறந்துடலாம், நீங்க கவலைப்பட வேண்டாம். மகா வரமா சொல்லுங்கம்மா. இவங்க எல்லாரும் இருந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு தான் போணும். அத நீ தான் பாத்து. சரிங்கம்மா கூட்டிட்டு போ. வாங்க போங்க, வாங்க திருப்தியா சாப்பிடுங்க. போங்க வரமா, போங்க போங்க. சரிங்கம்மா திருப்தியா சாப்பிடுங்க, போங்க. மக்களே மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க, ஆனா அந்த சக்கரை கோயில திறக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. அம்மா ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா கோயில நம்ம திறந்துடலாம். ஏன் சார், முத்து பேச்சுக்கு மனசுல பெரிய மகாராணி நினைப்போ, அவளுக்காக எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது. அதானே ஊர் பெரிய மனுஷன், நானே வந்துட்டேன். கலெக்டர், போலீஸ், அரசாங்க அதிகாரிகள் எல்லாருமே வந்து காத்துட்டு இருக்கோம். இன்னும் அந்த முத்து பேச்சு வரல. எல்லாரும் வேலையை விட்டுட்டு காத்துட்டு இருக்க முடியுமா? ஐயா கோவப்படாதீங்கய்யா, அம்மா வந்துகிட்டு இருக்காங்கய்யா, இதோ வந்துருவாங்க. என்னடா முத்து பேச்சு வந்துட்டு இருக்கதா சொல்றான், வந்துருவாடா. பிளான் எல்லாம் ஓகே தானே? பக்காவா பிளான் பண்ணிருக்கேன். கண்டிப்பா முத்து பேச்சு இந்த பஞ்சாயத்துக்கு வரமாட்டாங்க. வர வழியிலேயே நம்ம ஆளுங்க தூக்கிடுவானுங்க. இல்ல பாடுறா, எக்காரணத்தை கொண்டு முத்து பேச்சு பஞ்சாயத்துக்கு வந்துடவே கூடாது. பேச்சியம்மன் கோயில திறக்கவும் கூடாது, புரியுதா? சரிங்க. பஞ்சாயத்துல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, கொஞ்சம் வேகமா போப்பா. சரிங்க. சொல்லுங்க சண்முகம். ஒண்ணு இல்ல, ஊர் ஜனங்களா உங்களை ரொம்ப நம்புறாங்கம்மா. நீங்க தான் பூட்டி இருக்கிற பேச்சியம்மன் கோயில திறக்கணும். அதுக்காக தானே இத்தனை வருஷம் போராடிட்டு இருக்கேன். இன்னைக்கு பஞ்சாயத்துல ஒரு முடிவு தெரிஞ்சிடும் சண்முகம். சரிமா சரிமா. பேச்சியம்மா கண்டிப்பா கருணை காட்டுவா. முடியுமா? இப்பவும் கோவில் நலம் என்னோட சொத்து, என் பேர்ல தான் இருக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்க பேர்ல இருக்கிற சொத்த ஊருக்கு எழுதி கொடுங்கன்னு யாருமே கேக்கலங்க. உங்க அப்பா தாத்தா எல்லாரும் இந்த ஊர் நல்லா இருக்கணும்ங்கிற எண்ணத்துலதான் கோயில கட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க ஊர் மக்களோட நல்லத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம வரட்டு பிடிவாதத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் திருவிழா நடக்கணும், அதுக்காக இப்படி வேணும்னா பண்ணலாம். கோவில திறக்க சொல்லுங்க, முதல் மரியாதையா அவங்களே வாங்கிக்க சொல்லுங்க. மக்களோட மக்களா வந்து நான் சாமி கும்பிடுறேன்.